எம்பெருமானுடைய சுரூபம் எப்படி நித்தியமோ அதே மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி பூஷணம், அந்த திருமேனத்தை அலங்கரிக்கிறது அலங்கரிக்கக்கூடியதான பூஷணம் அஸ்திரங்கள். எம்பெருமானுடைய பொன்னா மூல மூல பிரகிருதியாக மான் தண்டாக அப்படின்னு சொல்லி இந்த லோகத்தில் இருக்கிற தத்துவங்களை தான் எம்பெருமானுக்கு பூஷணமாயும் அஸ்திரமாயும் சொல்லப்படுது. இது விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுது. எப்படி எம்பெருமானுடைய சுரூபம், அவருடைய திவ்ய திருமேனி இவைகள் லோகத்துக்கு எப்படி ஆதாரமா இருக்கோ அதே மாதிரியே இவனுடைய பூஷணங்கள் அஸ்திரங்கள் இவைகளும் ஆதாரமா இருக்கு. அப்படி ஆதாரமா இருக்கு, அப்படி ஆதாரமா இருக்கக்கூடிய பூஷண அஸ்திரங்கள்லாம் இவனுக்கு அனுரூபமா இருக்கு. யாருக்கு? எம்பெருமானுடைய சுரூபத்துக்கு அனுரூபமா இருக்கு. நாமளே சில நகைகள் ஏதாவது பண்ணினாக்கா அந்த நகைகள் நமக்கு சரியா இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம், அது அனுரூபமா இருக்கா அப்படின்னு. சில நகைகள் பார்த்தா நிறைய அவன் நிறைய டிசைன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க கடையில். அவ அது என்ன, அவ அவருடைய விருப்பங்களும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். சில பேருக்கு இந்த மெலிசு செயின் போட்டுனாதான் பிடிக்கும். பழைய காலத்துலலாம் டாப்பு கயிறு சக்கரின்னு சொல்லுவா, அந்த மாதிரி தான். சில சில பேர் வந்து இந்த மணத்தக்காளிக்கா மாதிரி செயின்லாம் இருக்கு, அந்த மாதிரி. சில பேருக்கு இந்த அட்டிகை மாதிரி போடணும், கழுத்தை பிடிக்கிற மாதிரி நெக்லஸ் இருக்கணும் அப்படின்லாம் போடுவோம். அதை போட்டு பார்த்துட்டு அது தன்னுடைய உடம்புக்கு அது சரியா இருக்கா, அது அழகா இருக்கா அப்படின்னு போவோம். அதே மாதிரி எம்பெருமானுடைய ஆபரணம்லாம் அவன் செருமனிக்கு அனுபவமாகவே இருக்கு, எதுவுமே பிரதிகூலம் கிடையாது. நமக்கு பிரதிகூலமா இருந்தா அந்த நகையை தொடைய மாட்டோம். லட்ச ரூபாய்க்கு வாங்கினா கூட போட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, அது தொடைய மாட்டோம். அதே மாதிரி இல்லை, எம்பெருமானுக்கு எல்லா தத்துவங்களையும் ஆபரணமும் ஆயுதங்களாகவும் சொல்லியிருந்தா கூட அவைகள்ல அனுரூபமாக இருக்கு. அப்படி அனுரூபமாக இருந்து கொண்டு அனுரூபத்துவாத்து சாதச ரூப வெஞ்சகத்துவாது அதுகள், அதாவது ஆபரணங்கள் ஆயுதங்கள் எம்பெருமானுக்கு அனுரூபமாக இருந்து கொண்டு அவருடைய சுரூபத்தை பிரகாசிக்க முடியாது. அப்படிப்பட்ட திவ்ய திருமேனி சாலம்பன யோக விஷயத்தேன முமுக்ஷுனா சுபாஷயத்வாச்ச பிராதான்யம் தரிசித்தும் குணேபியோபி பூர்வம் தத் விக்ரமாக சுவாஹிமதனு ரூபேதி. இப்படிப்பட்ட திருமேனியானது யோகம், அதாவது பக்தி யோகம் பண்றவாளுக்கு சாலம்பனம் ஒரு பிடிப்பாக இருக்கு. இந்த திருமேனி 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 சார்ந்ததான அந்த குணங்கள் அந்த ஆபரணங்கள் அத்தனங்கள் எல்லாம் மோட்சத்துல ஆசைகளுக்கு அது எல்லாரும் அவன் திருப்படி ஆசிரியக்க முடியாது, அவனுடைய திருமேனி ஆசிரியக்க முடியா இருக்கு, சுபாஷயமா இருக்கு. ஆக இதனால் இப்போ உபாசனம் பண்றவனுக்கு இந்த திருமேனி வேண்டியதா இருக்கு. அந்த திருமேனியில ஒரு அவயமான திருவடி இருக்கு, அது மோட்சத்துல ஆசை உள்ளவர்கள் பற்றும்படியாக அந்த திருமே திருவடி இருக்கு. அதனால இந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் தான் பிரதானம் அப்படின்றத தெரிவிக்கிறது. அதனால்தான் சொல்றார், அதனால்தான் இங்க ரூபத்தை முதல்ல சொல்ற, பெருமானுடைய ரூபத்தை குணங்கள் அப்புறம் விவரிக்க போற. ஏன் குணங்களை முதல்ல சொல்லாமே, குணங்களை தானே எல்லாரும் வசீகரம் பண்ற அப்படின்னா ரூபத்துக்கு ரூபத்துல தான் ரூபம் வந்து அந்த குணங்களை ஆசிரியிச்சிருக்கு, குணங்கள் அந்த ரூபத்தை ஆசிரியிச்சிருக்கு. ஆனால் அதை பத்தி ரூபத்தை முதல்ல சொல்றாரு இங்க அபிமத அனுரூப அப்படின்னு சாகிறது.